டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு விவசாயிகள் இயக்கத்தின் அமைப்பாளர் திரு தமிழினியன் அவர்கள். வேலை செய்கிறவங்க எல்லாரும் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள், வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இப்படி தான் இருக்கிறாங்களே தவிர, அந்த நிலத்தை கொடுத்த அந்த பகுதியில் இருக்கிற அந்த கிராம மக்களுக்கான வேலைவாய்ப்பு என்பது இங்கே இல்லை. இன்றைக்கு நெய்வேலியில் எடுக்கிறார்கள், நாளைக்கு ஜெயங்கொண்டத்தில் எடுக்கிறார்கள், நாளை மறுநாள் வந்து மன்னார்குடியில் எடுப்பார்கள். பெரும்பான்மையான மக்கள் புறக்கணிக்கிற ஒரு சக்தி தான் எங்கள் ஆட்சிக்கு, ஆட்சி அதிகாரத்திற்கு வராங்க. அவங்க மக்களாட்சியை கொடுப்பாங்கன்னு நினைப்பது, மக்களுக்கு வந்து அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாங்கன்னு நினைப்பது எல்லாமே வந்து கேலிக்கூத்தான ஒரு விஷயமாக தான் இருக்குது. புரோட்டோனியம் எதுக்குன்னா அணுகுண்டு செய்யறது. அதான் அணுகுண்டு செய்வதற்கான மூலப்பொருளை உற்பத்தி செய்வதற்குத்தான் அணு உலையை தவிர, உண்மையிலேயே மாற்று எரிசக்திக்கு போகணுன்றதெல்லாம் எங்களுடைய நோக்கம். கழிவுகளிலிருந்து மின்சாரம் எடுப்பது இதிலெல்லாம் வந்து அக்கறை செலுத்தினாலே இந்த மாற்று எரி, இப்போ நீங்கள் நிலக்கரி எடுக்கிறீங்க, இன்றைக்கி இருக்கிறீங்க, இன்றைக்கி தேவை இருக்குது, நிலக்கரி எடுத்துடுறீங்க, நிலக்கரி தீர்ந்து போனால் என்ன செய்வீங்க? ஐயா வணக்கம். வணக்கம். பரந்தூரில் விமான நிலையம், ஹோசூரில் சிப்காட் தொழிற்சாலை, அப்புறம் நெய்வேலியில் வந்து என்எல்சி நிறுவனம், இது போன்ற பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசானது நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. இது குறித்து தான் நம்ம இன்றைய நேர்காணலில் நம்ம பேச உள்ளோம். ஐயா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த நிலம் கையகப்படுத்துகிற இந்த விவகாரத்தை விவசாயிகள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசு, இந்த திமுக அரசு பொறுப்பேற்று கடந்த 1.25 ஆண்டுகளில் 29 தொழிற்பேட்டைகளுக்காக ஏறத்தாழ 30,000 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தியிருக்கிறது. இந்த 30,000 ஏக்கர் நிலங்களில் 11,000 ஏக்கர் நிலங்கள் தென் மாவட்டங்களிலும், 20,000 ஏக்கர் நிலங்கள் வட மாவட்டங்களிலும் கையகப்படுத்தியிருக்கிறது. நீங்கள் சொல்கிற இந்த நெய்வேலி நிலக்கரிக்காக, இப்போ ஜெயங்கொண்டம் நிலக்கரி சுரங்கத்திற்காக எடுக்கிற நிலங்களாகட்டும், பரந்தூர் விமான நிலையத்திற்காக எடுக்கிற நிலங்களாகட்டும், அதெல்லாம் இந்த கணக்கில் வரலை. அது தனியே, அது வந்து ஏறத்தாழ 13 கிராமங்களை உள்ளடக்கிய 4,500 ஏக்கர் நிலங்களை பரந்தூரில் வந்து தமிழக அரசு எடுப்பதாக முடிவு செய்திருக்கிறது. 22 கிராமங்களை ஒட்டுமொத்தமாக காலி செய்து ஜெயங்கொண்டம் நிலக்கரி சுரங்கத்தை அமைப்பதற்காக நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் அங்கே நிலங்களை எடுப்பதாக இருக்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சொந்த நாட்டிலேயே மக்களை அகதிகளாக ஆக்குகிற ஒரு சூழ்நிலையை தான் உருவாகி கொண்டிருக்கிறது. நிலம் என்பது மனிதனுக்கு ஒரு அடிப்படையான உரிமையாகும். விலங்குகளுக்கு கூட நிலம் தேவை. விலங்குகளுக்கு வந்து குடும்பம் கிடையாது, குட்டி கிடையாது, எதுவும் கிடையாது, சொத்து கிடையாது, சுகம் கிடையாது, வீடு கிடையாதுன்னு சொல்கிறோம். ஆனால் விலங்குகள் கூட தங்களுக்கான நில உரிமையை வந்து பெற்றிருக்கிறது. உங்களுக்கு நீங்கள் இப்போ நடைமுறையில் பார்த்தீங்கன்னா தெரியும், நாயெல்லாம் போகும்போது ஒரு ஓரத்தில் சிறுநீர் கழிச்சிட்டு போகும். அது எதுக்காகன்னா அதனுடைய எல்லையை வந்து வரையறுக்குது. நாய் மட்டுமல்ல, சிங்கங்களும் அப்படி தான். எல்லா விலங்குகளும், எல்லா காட்டு விலங்குகளும், நாட்டு விலங்குகளும் தங்களுடைய எல்லையை, தன்னுடைய சிறுநீரை அடையாளப்படுத்தி வரையறுத்து கொண்டு வாழ்ந்து வருகிறது. நிலம் வந்து மனிதனுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் அடிப்படையான ஒரு உரிமையான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நாகரிகம் பெற்ற சமுதாயம்னு சொல்கிறோம், குடியரசுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த குடியரசுன்னு சொல்கிற அந்த நாட்டில் மக்களை, சொந்த மக்களை அகதிகளாக்குகின்ற ஒரு வேலையைத்தான் இந்த நிலம் எடுப்பு சட்டம் செய்து கொண்டிருக்கிறது. இதில் என்ன கொடுமைன்னா, இப்படி வந்து அநியாயமாக விவசாயிகளுடைய நிலங்களை எல்லாம் பறிக்கக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு வந்து 2013 ஒரு நிலமெடுப்பு சட்டத்தை போடுது. ஆனால் தமிழ்நாடு அரசு இன்னமும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல், தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்த 1997 தொழிலியல் நோக்கங்களுக்காக நிலம் கையகப்படுத்தல் சட்டத்தின் கீழே தான் நிலங்களை கையகப்படுத்திட்டுருக்குது. மத்திய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தொழிற்பேட்டைக்கு ஒரு பொது நோக்கத்திற்காக நிலங்களை கையகப்படுத்த வேண்டுமென்றால் தேவையான மொத்த நிலத்தில் 70% நிலங்களை அதனுடைய உரிமையாளர்களிடம் நேரடியான பேச்சுவார்த்தையின் மூலம் பேசி அவர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை நிர்ணயித்து அதை கையகப்படுத்த வேண்டும்.
மீதி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிற 30% நிலங்களை வேண்டுமானால் வலுக்கட்டாயமாக கையகப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றது தான் அந்த சட்டம் சொல்லுது. ஆனால் இதை எதிர்த்து பல்வேறு இடங்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள். நீதிமன்றம் பல தீர்ப்புகளிலே மத்திய அரசினுடைய 2013 மறுகுடியமர்த்தல் சட்டத்தின்படியாக நிலங்களை எடுக்க வேண்டும், அவர்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் இன்னமும் தமிழ்நாடு அரசு அதை நடைமுறைப்படுத்துவதே இல்லை. இன்றைக்கி வந்து குடியரசு தினம்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து போலியான சொற்கள் வந்து அதிகமாக, புரட்சி தலைவர்னு சொல்லுவாங்க, முத்தமிழ் வித்தகர்னு சொல்லுவாங்க, தளபதினு சொல்லுவாங்க, புரட்சி தலைவன் சொல்லுவாங்க. எங்கே போய் புரட்சி பண்ணாங்க, எந்த முத்தமிழ் வித்தாருன்னு தெரில, எந்த படைக்கு ஒரு தளபதியாக இருந்தாருன்னு தெரில. இப்படி பல்வேறு போலித்தனமான ஒரு சொற்களை வந்து இங்கே உண்டு. அதுக்கெல்லாம் வந்து மூலமாக இருப்பது இந்தியாவில் இருக்கிற இந்த குடியரசு விடுதலை இந்த சட்டங்கள் தான். இங்கே வந்து இந்த குடியரசு என்பது வந்து உண்மையில் குடியரசா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். மக்கள் தங்களுக்கு தேவையான ஆட்சியாளர்களை தாங்களாகவே தேர்ந்தெடுத்து கொள்வதுதான் மக்களாட்சின்னு சொல்கிறோம். ஆனால் மக்களாட்சி இங்கே நடக்குதான்னா நடக்கலை. ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒரு ஹாஸ்டலில் வந்து ஒரு 100 இருந்தாங்களாம். அந்த 100 தினமும் உப்புமாவையே போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த உப்புமாவே வந்து தினமும் சாப்பிட்றது எல்லாருக்கும் வந்து வெறுப்பாய் போய், உப்புமா வேணாம் வேறு வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வாடன்கிட்ட கேட்டாங்களாம். வாடன் என்ன பண்ணாரோ, சரி அதுக்காக என்ன ஒரு ஜனநாயகபூர்வமாக நம்ம முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை எழுதி போடுங்க அப்படின்னாரு. ஒரு 20 தோசை வேணும்னு எழுதி போட்டாங்களாம். ஒரு 20 வந்து இட்லி வேணும்னு எழுதி போட்டாங்களாம். ஒரு 20 பூரி வேணும்னு எழுதி போட்டாங்களாம். ஒரு 10 பொங்கல் வேணும்னு எழுதி போட்டாங்களாம். ஒரு 30 வந்து எங்களுக்கு உப்புமாவே வேணும் அப்படின்னு எழுதி போட்டாங்களாம். இந்த 30 தான் அதிகபட்சம் கேட்டது, மற்ற எல்லாமே சிறுபான்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான விரும்பாத ஒரு உப்புமாவை மறுபடியும் அவங்க தலைமையில் திணிச்சாங்களாம். இந்தியாவினுடைய ஜனநாயகம் அப்படி தான். வாக்களிப்பது 100% இல்லை, 70-80% தான் வாக்களிப்பாங்க. அதில் வந்து அந்த வாக்களிக்கிற மக்களில் பாதிக்கு மேலானவர் யாரை வேண்டாம் என்று வாக்களிக்கிறார்களோ அவர் தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார். இதுதான் வந்து இங்கே இருக்கிற மக்களாட்சியினுடைய நிலைமையாக இருக்குது. அப்போது மக்கள், பெரும்பான்மையான மக்கள் புறக்கணிக்கிற ஒரு சக்தி தான் இங்கே ஆட்சி அதிகாரத்திற்கு வராங்க. அவங்க மக்களாட்சியை கொடுப்பாங்கன்னு நினைப்பது, மக்களுக்கு வந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாங்கன்னு நினைப்பது எல்லாமே வந்து கேலிக்கூத்தான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் மத்திய அரசு ஒரு சட்டத்தை போட்டாலும் கூட அந்த சட்டத்தை இங்கே இருக்கிற அரசாங்கம் அந்த சட்டத்திற்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தையும் இல்லாமலாக்கி சொந்த மக்களை சொந்த நாட்டிலே அகதிகளாக மாற்றுகிற ஒரு மோசமான போக்கு தான் இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நெய்வேலியில் 36,000 நிலங்கள் 1957 எடுக்கப்பட்ட அந்த நிலங்கள் பல்வேறு கட்டங்களாக எடுக்கப்பட்டது. மொத்தத்தில் 36,000 நிலங்கள் எடுத்திருக்கிறாங்க. அந்த 36,000 நிலங்களில் ஏறத்தாழ 25,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன. அவர்களுக்கு மாற்று இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிலம் வச்சுருந்தவனை கொண்டு வந்து ஒரு 5 நிலத்தில் வந்து விட்டாங்க. ஒரு குடி விட்டாங்க. அதில் அவன் வீடு கட்டிக்கிட்டு இருந்தான், இருக்கிற வரைக்கும் இருக்கலாம், அதுவும் அவனுக்கு நிரந்தரம் கிடையாது. இப்போது அந்த இடங்களையும் அங்கேருந்து காலி செய், வேறு இடங்களுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தும் அவர்களை காலி செய்கிறாங்க. இந்த பாதிக்கப்பட்ட 25,000 குடும்பத்தில் எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,800 பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க. நிலம் என்பது, அந்த விவசாயிகள் வைத்திருந்த அந்த நிலம் என்பது காலம் காலமாக பரம்பரை பரம்பரையாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த நிலத்தில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சிறு விவசாயி ஒரு 2 வச்சுங்கிறாருனா கூட அவர் ஆண்டுக்கு 2 தான் விளையுதுனாலும் கூட அந்த 2 அதுக்குள்ளே வந்து ஒரு 20 வேலை கொடுத்துருப்பார், விவசாய வேலை கொடுத்துருப்பார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எத்தனை 1,000 பேருக்கு அந்த நிலம் வந்து வேலையை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போது அந்த நிலங்களை அவர்களிடமிருந்து பிடுங்கி அவர்களுக்கு வேலையையும் கொடுக்காமல் விரட்டி அடிக்கிற ஒரு போக்கு தான் இங்கே இருந்துகிட்ருக்குது. சொந்த நாட்டில் சொந்த மக்களை அகதிகளாக்குவது தான் இந்த குடியரசு நமக்கு செய்த ஒரு விஷயமாக இங்கே இருக்கிறது. அதனுடைய விளைவு தான் இந்த நிலமெடுப்பு விவகாரங்கள் எல்லாம். சரிங்க ஐயா, இப்போ நிலமெடுப்பு சட்டமானது இப்போ இங்கே எப்படி செயல்படுத்தப்படுகிறது, எந்த அளவில் இப்போ வந்து சரியான ஒரு வேலைவாய்ப்பை இது வரைக்கும் எத்தனை பேர்கிட்ட இருந்து நிலம் வாங்கியிருக்காங்க, எத்தனை பேருக்கு எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க, இது குறித்த என்ன ஒரு புள்ளி விவரங்கள், இது குறித்த என்ன தகவல் எல்லாம் சொல்லுங்கள்.
இது ஒரு முக்கியமான கேள்வி. என்னென்னா, ஒரு நிலத்தை எடுக்கும்போது அரசு சொல்லுவது, அதாவது சிப்காட்டுக்கு எடுத்தாலும் சரி அல்லது தன்னுடைய வேறு எந்த திட்டத்திற்கு எடுத்தாலும் சரி, எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நிலம் இழப்பவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம்னு சொல்லுவாங்க. ஒரு தொழிற்சாலைக்காக ஒரு ஒரு 100 ஏக்கர் எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த 100 ஏக்கர் இழக்கிற விவசாயிக்கு வேலை வாய்ப்பை கொடுப்புன்னு சொல்லுவாங்க. அது வெறும் அரசியல்வாதிகளுடைய வாக்குறுதி போல தான் அதிகாரிகளுடைய வாக்குறுதியும் இருக்கிறது. அரசியல்வாதிகள் தேர்தல் முடிந்த பிறகு தங்களுடைய வாக்குறுதிகளை எப்படி காற்றில் பறக்க விடுகிறார்களோ அதே போல தான் அரசு அதிகாரிகளும் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு நிலம் இழந்தவருக்கான சான்று மட்டும் கொடுக்குறாங்களே தவிர, அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்கான எந்த நடவடிக்கைகளும் அவங்க ஈடுபடுறதில்லை. ஆனால் சொல்கிறது என்னென்ன, நேரடியான இவ்வளோ பேருக்கு 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், மறைமுகமாக 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நிலம் இழந்தவனுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்கான இவங்கக்கிட்ட எந்த திட்டமும் இல்லை. அதை வந்து நிலத்தை எடுத்து தனியாருக்கு கொடுத்ததோடு தன்னுடைய கடமை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அரசு போய்கிட்டிருக்கிற சூழ்நிலை தான் இங்கே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு தொழிற்சாலைகளுக்குள்ளும் வேலை செய்கிறவங்க எல்லாரும் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள், வெளி மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இப்படி தான் இருக்கிறாங்களே தவிர, அந்த நிலத்தை கொடுத்த அந்த பகுதியில் இருக்கிற அந்த கிராம மக்களுக்கான வேலைவாய்ப்பு என்பது இங்கே இல்லை. கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவோன்னா, உங்களுக்கான தகுதி வந்து வேலை செய்கிற தகுதி, வேலை செய்வதற்கான தகுதி உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையில் அரசு என்ன செய்யணும்னா, ஒரு தொழிற்சாலை வருகிறது என்றால் அந்த பகுதியில் இருக்கிற வேலை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யும் விதமாகவும், அதாவது விண்வெளிக்கு ராக்கெட்டை முதல்ல அனுப்பி நிலாவுக்கு முதல்ல வந்து ரஷ்யா தான் அனுப்பிச்சு. அப்படி அனுப்பும்போது ஒரு நாயை வச்சு அனுப்புனாங்க. நாய் வந்து விண்வெளி பயணம் போயிட்டு வந்து சேர்ந்தது. அப்படி ஒரு நாய்க்கு பயிற்சி அளித்து விண்வெளிக்கு அனுப்பினால் கூட போய் வரும். அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து, ஒரு இளைஞனுக்கு வந்து ஒரு பயிற்சி அளித்து அவனை வந்து ஒரு தொழிற்சாலையில் வேலைக்கு போட முடியாதா? போடணுன்ற எண்ணம் அரசுக்கு இல்லை, அதிகாரிகளுக்கு இல்லை, அது நோக்கம் இல்லை. அவர்களுக்கு வந்து வெறும் தொழிற்சாலைகள் இங்கே வர வேண்டும், அதில் வந்து எவ்வளோ நாம் பங்குதாரர்களாகலாம், எவ்வளோ வருமானம் பார்க்கலாம், எவ்வளோ கமிஷன் வாங்கலாம் அப்படின்றது தான் நோக்கமாக இருக்குதே தவிர, உண்மையிலேயே இவர்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அளிப்பதற்காக தொழிற்சாலைகள் அமைக்கிறோம் என்பதெல்லாம் பொய்யான விஷயந்தான். அப்படி தான் இங்கே இருக்குது. எங்கள் பகுதியில் வந்து செய்யாறு பகுதி, நான் செய்யாறு பகுதியில் செய்யாறு சிப்காட் வந்து இருக்குது. தமிழ்நாட்டிலேயே வந்து மிகப்பெரிய ஏறத்தாழ 22,000 பேர் வேலை செய்கிற ஒரு தொழிற்சாலை இருக்குது. அந்த தொழிற்சாலைகளையும் முதல்ல வந்து, அப்போ நான் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன், அப்போ வந்து தொழிற்சாலைக்கு நிலம் எடுக்கும்போது எங்கள் ஊருக்காரர் ஒருத்தரை கூட சேர்க்கலை. என்னன்னு கேட்டால், அது மல்டிநேஷ்னல் கம்பெனி, எல்லாம் இங்கிலீஷ் படித்தவனுக்கு மட்டும்தான் வேலை அப்படின்ட்டாங்க. ஒரு 500 பேர் கிட்டத்தட்ட வேலையில் சேர்த்துருப்பாங்க. எல்லாம் வெளியூர்க்காரன், வெளி மாநிலத்துக்காரன், யாரும் உள்ளூர்க்காரன் ஒருத்தன் கூட கிடையாது. எல்லா மக்களும் வந்து எங்களை தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளூர் மக்களுக்கு வேலை கூட வேலை கூடும்னு சொல்லிட்டு நாங்கள் போய் கேட்டால், உங்கள் ஆளுங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியல, அவங்கள வந்து நான் எப்படி வந்து உள்ளே வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஒரு 10 கிராம ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றா சேர்ந்து அந்த தொழிற்சாலையை முற்றுகையிடும் போராட்டம்னு அறிவித்தோம். தமிழில் பேச தமிழில் மட்டுமே பேச தெரிந்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை என்று சொல்லுகிற இந்த தொழிற்சாலையை மூடு, இந்த தொழிற்சாலையை தொடங்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்றுகை போராட்டத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். அறிவித்த பிறகு காவல்துறை அந்த போராட்டத்தை வந்து தடுக்குது. அதுக்கு முன்னாலே எங்களை வந்து கைது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணது, நாங்கள் கைதாகலை, தலைமறைவாகிட்டோம். அதுக்கு பிறகு குறிப்பிட்ட நாளில் வந்து நாங்கள் முற்றுகைக்கான ஆட்களை திரட்டி போகும்போது அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வராங்க. பேச்சுவார்த்தைக்கு வந்து 8வது படித்தவர்களுக்கு கூட நாங்கள் வேலை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எங்கக்கிட்ட ஒப்பந்தம் எழுதி கொடுத்தாங்க. தமிழில் படித்தவருக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாத்துக்குள்ளும் வந்து உள்ளே வந்து அந்த வேலை செய்கிற முறையெல்லாம் இங்கிலீஷில் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். எங்கள் தொழிற்சாலையில் மட்டும் உள்ள தமிழ் இருக்கும். தொழிலாளருடைய பே பில்லு தமிழ் இருக்கும். இது வந்து தமிழில் படித்தவருக்கு வேலை கிடையாது என்று சொல்லுகிற இந்த கம்பெனி தேவையில்லைன்னு நாங்கள் நடத்தின அந்த போராட்டத்தினால் விளைந்தது. இன்றைக்கி ஏறத்தாழ 22,000 பேர் அதில் வேலை செய்கிறாங்க. எல்லாரும் 8லேருந்து 12 கல்லூரி இப்படி முடித்தவங்க தான் இன்றைக்கி வேலை செய்கிறாங்க. உள்ளூர் மக்களுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு உறுதி செய்திருக்கிறோம். இது போல் எல்லா பகுதிகளிலும் போராட்டம் நடக்குமானால் வேலைவாய்ப்பை உறுதி செய்ய முடியும். இதில் வந்து அரசின் பங்கு என்பதோ, அரசு கொடுத்த உத்தரவாதத்தை நிறைவேற்றியதோ எதுவும் இல்லை என்பது தான் நம்ம கவனிக்கத்தக்கது. இப்போ பார்த்தீங்கன்னா, திமுக ஆளும் கட்சி திமுக வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதியிலே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மண்ணின் மைந்தர்களுக்கே வந்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவோம், ஏதோ சதவீதம்லாம் சொல்லியிருந்தாங்க, 75% 80% ஏதோ சம்திங் அது சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ நடந்துக்கிறது வேறு மாதிரி இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க இதை?
ஆமாம், இப்போ நெய்வேலியில் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி 366 பேரை வந்து அதிகாரிகளுக்கு வேலைக்கு எடுத்தாங்க. அதில் ஒருத்தர் கூட தமிழர் கிடையாது, தமிழ்நாட்டுக்காரே கிடையாது. நெய்வேலிக்கார எதுவுமே இல்லை, தமிழ்நாட்டுக்காரே இல்லைன்னும் போது நெய்வேலிக்காருக்கு எப்படி கொடுப்பான்? ஆக நிலம் கொடுத்தவருக்கு வேலை கொடுக்குறோம் என்பது அரசனுடைய பச்சை பொய், ஏமாற்று. இதுதான் வந்து கள நிலவரங்கள் நமக்கு சொல்லுகிற தகவலாக இருக்குது. அது வந்து பொய். அதை உண்மையிலே வந்து அரசு அப்படி செய்ய வேண்டுமானால் அதற்கான செயல் திட்டத்தை வந்து வகுக்கணும். ஒரு தொழிற்சாலைக்கு நிலத்தை ஒப்படைக்கும் போதே அவங்கக்கிட்ட வந்து அவங்க எம்ஓயு போடுறாங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்திலேயே தொழிற்சாலையில் உள்ளூர் மக்களுக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு எப்படி பணி வழங்கப் போகிறீர்கள்ன்ட்டு அவங்ககிட்ட கேள்வி கேட்டு அதுக்கான ஒப்பந்த ஷரத்துக்கள் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வார்த்தைகள், இந்த வாக்குறுதிகள் எல்லாமே வந்து ஏமாற்றுத்தனமானது தான். ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா குடியரசு நாள் இன்றைக்கு மக்கள் எல்லாமே ஒரு கட்சிக்கு ஓட்டை போட்டு அவங்கள வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் உட்கார வச்சுடுறாங்க. குடியரசுங்கிற ஒரு கருத்தாக்கம் இங்கே உண்மையிலே செயல்படுதா? ஏன்னா மக்கள் வந்து ஓட்டை போட்டு ஒருத்தவங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு இவங்க தொடர்ந்து இவங்களுடைய உரிமைக்காக போராடிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியுது. இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன மக்கள் என்ன இது என்ன என்ன செய்தால் மாற்றம் வரும்? மக்கள் என்ன செய்யணும்? இது அதாவது உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற நிலைமை என்னென்ன, இந்த ஜனநாயகம் இதெல்லாம் வந்து ஏமாற்று. உலகத்தில் நான் பார்த்த வரையில் ஜனநாயகம் இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து சுவிட்சர்லாந்தில் மட்டும்தான். அந்த நாடு உருவானதே வந்து உண்மையான கிராம சுயாட்சியிலிருந்து உருவான ஒரு கூட்டமைப்பு தான் அந்த நாடு. அந்த நாட்டில் ஜெனீவா ஐநா சபை இருக்கிற அந்த ஜெனீவாவில் அந்த ஊரில் போக்குவரத்து அதிகமாகிவிட்டது என்பதற்காக ஒரு சாலை போட வேண்டும் என்று அரசு முடிவு பண்ணுது. சாலை போடுவதற்காக ஒரு திட்டத்தை தயாரித்து மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்கிறாங்க. அந்த சாலை போட்டால் சுற்றுச்சூழல் பாதிக்கும், அங்கே லெமோன்னு ஒரு ஏரி இருக்குது, அந்த லெமோ ஏரியினுடைய சுற்றுச்சூழல் பாதிக்கும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அதை மறுத்துடுறாங்க. மக்கள் மறுக்கிற ஒரு திட்டம் அங்கே நடைமுறைப்படுத்த முடியல. அதுக்கு பிறகு இப்போ தான் வந்து அதுக்கு அனுமதி கிடச்சிருக்குது. அதுக்கான போராட்டம் வந்து அரசு வந்து ஏறத்தாழ 15 காலமாக வெவ்வேறு மாற்று திட்டங்களை எல்லாம் முன்வைத்து எல்லாவற்றையும் மக்கள் தோற்கடித்து கடைசியாக இப்போ வச்சுருக்கிற ஒரு திட்டத்தை வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ வந்து சாலை போடப்படுறாங்க. இதுதான் ஜனநாயகம். மக்களுக்கு விரோதமான ஒரு திட்டத்தை அமுல்படுத்தும் போது மக்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் அதை செயல்படுத்தாமல் நிறுத்துகிற அரசாங்கம் தான் உண்மையான குடியரசு. மக்கள் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்த பிறகும் கூட அவர்கள் வைக்கிற திட்டங்கள் தவறாக இருக்குமானால் அதை செயல்படுத்த முடியாத அளவுக்கு தடுத்திருக்கிற மக்கள் இருக்கிற ஒரு தேசம் தான் உண்மையான குடியாட்சியாக இருக்கும். அப்படி ஒரு ஏற்பாடு அங்கே இருக்கிறது. அங்கே இருக்குது. ஐரோப்பிய நாடுகளில் ஏறத்தாழ வந்து ஜனநாயகம் இருக்கிறது. ஆசிய நாடுகளில் ஜனநாயகம் என்பது, மக்களாட்சி என்பதெல்லாம் வந்து வெற்று சொற்கள். அதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு மதிப்பெண் கூட நீங்கள் போட முடியாது. இது வந்து சுத்தமான ஏமாற்று. யாரோ சில முதலாளிகளுக்காக இன்றைக்கி கூட இப்போ நெய்வேலியில் நிலக்கரி எடுக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து பேசினது தான். ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்எல்சியை வந்து தனியாருக்கு விற்பது, இப்போ இன்றைக்கி இருக்கிற மோடி அரசாங்கம் வந்து எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியாருக்கு கொடுப்பது என்கிற நோக்கத்தில் செயல்பட்டுருக்குறாங்க. இந்தியாவுடைய இணை பட்ஜெட் வெளியிடுகிற ரயில்வேயை இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயமாக்கிட்டு வராங்க. அதே நிலைமை தான் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியாருக்கு தாரை வார்க்கிற போக்கு வந்து நடந்துகிட்ருக்குது. என்எல்சியை சில ஆண்டுகளுக்கு முன்பாக தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கான ஒரு முயற்சி நடக்கும்போது அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து அதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கான பங்குகளை நாங்களே வாங்கி கொள்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தபோது அந்த தனியாருக்கு கொடுக்குற அந்த திட்டத்தை வந்து மத்திய அரசு கைவிட்டது. ஆனால் இப்போது ஜெயலலிதாவும் கிடையாது, தமிழ்நாட்டிற்கு ஒரு அரணாக, ஒரு தடுப்பு அரணாக, காப்பு அரணாக இருந்த அந்த ஜெயலலிதாவும் கிடையாது. இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, யாரும் வந்து மத்திய அரசை எதிர்த்து குரல் கொடுக்குற ஆட்கள்லாம் கிடையாது. அவர்கள் சொல்லுவதை செய்கின்ற ஆட்களாகத்தானே இருக்கிறாங்க. இவங்க வந்து தனியாருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ இந்த நிலங்களையும் விவசாயிகளிடமிருந்து பிடுங்கி சில ஆண்டுகளிலேயே தனியாருக்கு கொடுப்பதற்கான வேலை தான் இங்கே நடந்துகிட்ருக்குது. அன்புமணி ராமதாஸ் கூட அதை வந்து தன்னுடைய பிரச்சார பயணத்தில் வந்து சொல்லியிருக்கிறார். இன்னும் சில ஆண்டுகளில் இதை வந்து தனியார் கொடுக்க போகிறாங்கன்ட்டு. அதானி வந்து இப்போது ஆஸ்திரேலியாவில் போயிட்டு நிலக்கரி எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஸ்டேட் பேங்க்கு 1000 கோடிகளை வந்து அதுக்காக கொடுத்துருக்குறான்.
அந்த அதானி இதே ஊரில் உள்ளூரிலேயே நிலக்கரி எடுப்பதற்காக அவனுக்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்துவதாகத்தான் இதை நாம் இதை பார்க்க முடியுன்றது தான் இதுக்கு பின்னால் இருக்கிறது. இங்கே வந்து ஒரு தனியார்கிட்ட போன பிறகு அவன் வந்து உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுப்பான் அப்படின்ட்டு எதிர்பார்க்கறதெல்லாம் கனவில் கட்டுகிற கோட்டை தான். சரிங்க, இப்போது சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் மாற்று எரிசக்திக்கு மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து இந்திய அரசாங்கமானது எடுத்திருக்கிறது. கோப் 27 நாடுகள் கூட்டமைப்பில் ஒரு உடன்படிக்கையில் வந்து 2070 நாங்கள் வந்து அதாவது ஜீரோ எமிஷன் புகை அந்த எரி சக்தி இல்லாத ஒரு இயற்கையான ஒரு எரிசக்திக்கு நாங்கள் மாறிடுவோம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கமானது வச்சுது. தமிழக அரசு என்ன சொல்லியிருக்குன்னா 2070 2040 அந்த நிலைப்பாட்டை நாங்கள் எட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடயத்தை இப்போ முன் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இங்கே செஞ்சிட்ருக்காங்க. நிலம் கையகப்படுத்துகிற விடயம் வந்து அவ்வளோ முனைப்பு காட்டி அந்த அளவுக்கு தீவிரமாக போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ இது எப்படி பார்க்குறீங்க? அரசாங்கம் வந்து சொல்கிறது ஒன்றும் செய்கிறது ஒன்றுமா இருக்குது. இது எப்படி இதுக்கான என்ன தான் இது தீர்வு என்ன தீர்வு கிடைக்கும் எப்படி தீர்வு கிடைக்கும் இது எப்படி நம்ம இது இந்த சர்வதேச ஒப்பந்தங்கள் இது எல்லாத்துக்கும் பின்னாடி அரசியல் இருக்குது. இவங்க வந்து புவி வெப்பமயமாதல் எமிஷன் ஜீரோ எமிஷன் இந்த சொற்கள் எல்லாம் வந்து முதலாளித்துவ நாடுகள் தங்களுடைய பலத்தை அதிகரித்து கொள்வதற்கும் வளரும் நாடுகள் தங்களுடைய பலத்தை மட்டுப்படுத்துவதற்குமான ஒரு ஒப்பந்தங்களாகத்தான் இது இருக்குது. உண்மையிலே இவர்களுக்கு அந்த நோக்கமெல்லாம் இல்லை. ஏற்கனவே இவங்க சொன்னது என்னென்னா இந்த மாதிரி நிலக்கரியிலிருந்து மின்சாரம் எடுப்பது இதெல்லாம் வந்து சுற்றுச்சூழலை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அணு உலைகளை வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த அணு உலைகள் என்பது உண்மையிலே நிலக்கரி பாதிப்பை விட பெரும் பாதிப்பை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஏற்படுத்தக்கூடியது என்பது வந்து செர்னோஃபில் ரஷ்யாவினுடைய செர்னோஃபில் அணு உலை வெடிப்பு வந்து நமக்கு உணர்த்தியிருக்கிறது. இப்போ கூட வந்து ரஷ்யா உக்ரைன் மீது 2 அணு உலைகள் மீது வந்து குண்டை போட்டிருக்கிறாங்க. அதனுடைய பின்விளைவுகள்லாம் மெதுவாக தான் தெரிய வரும். என்னென்னா இப்படி வந்து ஒன்றை ஆனால் உண்மையிலே இவர்களுக்கு அணு உலை எதற்காக வைக்கிறார்கள்னா யுரேனியத்தை புளுட்டோனியமாக மாற்றுறது. புளுட்டோனியம் எதுக்குன்னா அணுகுண்டு செய்கிறதுக்கு. ஆக அணுகுண்டு செய்வதற்கான மூலப்பொருளை உற்பத்தி செய்வதற்கு தான் அணு உலையை தவிர உண்மையிலேயே மாற்று எரிசக்திக்கு போகணுன்றதெல்லாம் எங்களுடைய நோக்கம் இல்லை. இதுதான் உலகம் முழுக்க இருக்கிற நிலைமை. ஆகையினால் இவர்கள் வெளியே மக்களுக்கு சொல்லுவது ஒன்று உள்ளே செய்வது ஒன்று என்பது தான் உண்மையான காரணம். உண்மையிலேயே வந்து இந்தியா போன்ற ஒரு நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கிற ஒரு நாட்டில் மின்சார தேவை என்பதை வந்து மிக எளிமையாக வந்து தீர்க்க முடியும். அவ்வளவு வெயில் காயுது நமக்கு, அவ்வளவு வெயில் காயுது, அவ்வளவு காற்றாலைகள் இன்றைக்கு வந்து பெரிய அளவில் மின்சாரங்களை கொடுத்துட்ருக்குது. காற்றாலை மின்சாரங்களை வாங்குவதை வந்து தமிழக அரசு வந்து நிறுத்தியிருக்குது. கொஞ்சம் தேவையான முழுக்க உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை வாங்குவதில்லை. ஏன் வாங்குறதில்ல அப்படின்னா இதெல்லாம் பண்ணணுன்றதுக்காக தான். அதெல்லாம் வாங்கினாலே போதுமானது. இங்கே வந்து ஏராளமான சூரிய சக்தியை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் இதுக்கு மேலே ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. என்னென்னா சூரிய ஒளியை வந்து சூரிய ஒளி மின்சாரத்தை சேமித்து வைக்க முடியாது, அது சேமித்து வைக்கிறதுனா நிறைய பேட்டரி வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது. அதற்கு மாற்றாக அறிஞர்கள் வேறு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. என்னென்னா இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது. உலகம் முழுக்க ஒரு மின் இணைப்பை ஏற்படுத்தி விட்டால் எந்த பகுதியில் வெயில் காயுதோ அந்த வெயிலை உலகம் முழுக்க பயன்படுத்தி கொள்ள முடியும். உலகம் முழுக்கவே வந்து மின்சாரம் வந்து பயன்பாட்டுக்குள்ள மாற்று எரிசக்தியின் மூலமாகவே உலகையே இருளிலிருந்து நாம் விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பரந்த மனப்பான்மை அது, ஒரு பரந்த அறிவு, பரந்த மனப்பான்மை. இவங்க சொல்கிறாங்கல்ல, இவங்க வந்து உலகம் வந்து ஒரே சந்தையாக்கணும், ஒரே நாடாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பண்ண முடியும். உலகம் முழுக்க ஒரு மின் இணைப்பு தொடரை ஏற்படுத்திட்டிங்கன்னா ஏதோ ஒரு பகுதியில் வெயில் காயப்போகுது, அந்த வெயிலினுடைய மின்னாற்றலை வந்து நம்ம வந்து உலகம் முழுக்க பயன்படுத்த முடியுன்றது தான் வந்து விஞ்ஞானிகளுடைய ஒரு முன்வைப்பாக இருக்குது. இது எல்லாமே வந்து மக்களுடைய நலன்களை அடிப்படையாக கொண்ட விஞ்ஞானிகளுடைய பார்வை. இதெல்லாம் வந்து அரசு வந்து பொருட்படுத்துவதே இல்லை. காற்றாலை மின்சாரம், கழிவுகளிலிருந்து மின்சாரம் எடுப்பது இதிலெல்லாம் வந்து அக்கறை செலுத்தினாலே இந்த மாற்று இப்போ நீங்கள் நிலக்கரி எடுக்கிறீங்க, இன்றைக்கி இருக்கிறீங்க, இன்றைக்கி தேவை இருக்குது, நிலக்கரி எடுத்துடுறீங்க, நிலக்கரி தீந்து போனால் என்ன செய்வீங்க? தீந்து போனால் அதுக்கான ஒரு மாற்றை நீங்கள் கண்டுபிடிச்சு தானே ஆகணும். அதை இப்போயே செய்யுங்க. நெருக்கடி தான் ஒரு மனிதனுக்கான தேவையை வந்து நிறைவு செய்யும்.
இன்றைக்கி நாம் பயன்படுத்துகிற அந்த டயர்லாம் வந்து யார் கண்டுபிடிச்சதுன்னா ஹிட்லருடைய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சது. அதுக்கு முன்னாடி இயற்கையான ரப்பரில் வந்து டயர் செய்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தொலைவு போச்சுன்னா அந்த கனரக வாகனங்கள்லாம் பிச்சு பிச்சு போயிடும். அப்போ செயற்கை ரப்பரை உற்பத்தி செய்தது வந்து ஹிட்லருடைய ஆராய்ச்சியாளர்கள். அப்போ ஒரு நெருக்கடி வருது, நெருக்கடியை வந்து அதிலிருந்து ஒரு கண்டுபிடிப்பு வருது. அப்படியான ஒரு நெருக்கடி இருப்பதாக இவர்கள் நினைத்து கொண்டால் இங்கேயே இப்போது இருக்கிற ஆற்றல்களை கொண்டே சுற்றுச்சூழலை பாதிக்காமல் ஜீரோ எமிஷனில் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். ஏற்கனவே ஐயா கையகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய 10,000 ஏக்கர் நிலத்திலிருந்து இன்னும் 30-40 வருடங்களுக்கு தேவையான நிலக்கரியை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விடயம் வந்திருக்கு சொல்லப்படுது. ஆனால் இப்போ இன்னமும் இந்த நிலத்தை இன்னும் 30,000 ஏக்கரை நிலத்தை கையகப்படுத்தணுங்கிற இதை வந்து அரசு கையில் எடுத்து இப்போ பண்ணி செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுதான், அதாவது இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் நிலமெடுப்புக்கும் தமிழ்நாட்டில் நிலமெடுப்புக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. மேற்கு வங்காளத்தில் டாட்டாவினுடைய நேனோ கார் தொழிற்சாலைக்காக நிலம் கையகப்படுத்தும்போது விவசாயிகள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். மம்தா பானர்ஜி அதை ஆதரித்தார். அங்கிருந்து டாட்டா நிறுவனம் வெளியேறியது. எந்த தொழிற்சாலைக்காக எதற்காக நிலம் எடுக்கிறோம் என்பதை மற்ற மாநிலங்கள் வெளிப்படையாக அறிவித்து தான் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகளுக்கு நிலம் எடுப்பதாக இருக்கட்டும், எதுக்காக நிலம் எடுப்பதாக இருக்கட்டும், லேண்ட் பேங்கிங் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டத்தை சொல்கிறேன். நிலத்தை அரசு கையகப்படுத்தி விடும், யாருக்கு கொடுப்புன்றத பின்னாடி முடியும். அப்போ உங்களுக்கு எதிரி வந்து யாருன்றதே தெரியாது. யாருக்கு எதிராக போராடுறோம், போராடுறீங்க என்ன எதுவுமே தெரியாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை, இந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை தான் வந்து தமிழக அரசு வச்சுருக்குது. ஏற்கனவே எடுக்கப்பட்ட நிலங்களில் எடுக்கப்படாத நிலக்கரிகள் இருக்குது. ஏற்கனவே எடுக்கப்பட்ட நிலங்களில் தொடங்கப்படாத தொழிற்சாலைகள், தொடங்கப்படாத நிலங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ புதுசாக 30,000 ஏக்கர் நிலம் எடுக்கிறோம், நெய்வேலியில் வந்து ஜெயங்கொண்ட நிலக்கரி சுரங்கத்திற்காக என்று நிலம் எடுக்கிறார்கள் என்றால் இவர்களுடைய எதிர்கால திட்டத்தை நீங்கள் இதிலிருந்து புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக சத்தியமாக மக்களுக்காக நாட்டினுடைய மின் தேவைக்காக இவர்கள் இந்த நிலங்களை எடுக்கவில்லை. தனியாருக்கு நாளை தாரை வார்ப்பதற்காக இன்றைக்கே நிலங்களை அவனுக்கு நாளைக்கு உதவிகரமாக இருக்கணுன்றதுக்காக இன்றைக்கு வலுக்கட்டாயமாக மக்களை விரட்டி அங்கிருந்து நிலங்களை எடுத்து வைத்து கொள்ளுகிற ஒரு திட்டம்தானே தவிர இது உண்மையிலேயே நாட்டிற்கான திட்டம் அல்ல என்பது தான் அதில் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா ஐயா, அந்த என்எல்சி நிறுவனத்திலிருந்து ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் லிட்டர் தண்ணி வெளியேற்றப்படுதுன்னு ஒரு புள்ளி விவரம்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ சில சமீப வருடங்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலே ஊற்று நீராக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. மேல் ஊற்றாகவே இருந்தது தண்ணிலாம், அந்த அளவுக்கு உடனே 10 அடியில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1000 அடிக்கு கீழே தண்ணி போயிடுச்சு. மற்ற நாடுகள்லாம், உலக நாடுகள்லாம் நீருக்காக ஏதேதோ திட்டங்கள், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் போட்டு வேலை பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது இந்தியா போன்ற வளரும் அல்லது ரொம்ப பற்றாக்குறையான பொருளாதாரத்தை கொண்ட நாடுகள் வந்து தண்ணீர் வளம் குறைஞ்சி போச்சு, சுத்தமாக இல்லாமல் போச்சுன்னா மக்களை எப்படி காப்பாற்றும், எங்கேருந்து எப்படி எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, இப்போ எந்த மாதிரி ஒரு தீர்வு இதுக்கு கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இது தீர்வெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. அவங்களுடைய நோக்கம் வந்து நாம் வந்து இன்றைக்கி நடக்கிற சம்பவங்களை வந்து நாம் எதிர்கொள்கிறோம். இன்றைக்கி என்ன பிரச்சனை இருக்குதோ அதை வந்து நாம் பார்க்குறோம். ஆனால் திட்டமிடுகிறவர்கள் எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு தான் திட்டமிடுறாங்க. அவங்க வந்து இன்றைக்கு காவிரி ஆற்று பிரச்சனை வந்து ஏறத்தாழ ஒரு 30-40 ஆண்டு காலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் உரிமை கிடைக்காமல் போனதற்கு பின்னாடியெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டம்தான் இருக்குது. இன்றைக்கு நெய்வேலியில் எடுக்கிறார்கள், நாளைக்கு ஜெயங்கொண்டத்தில் எடுக்கிறார்கள், நாளை மறுநாள் வந்து மன்னார்குடியில் எடுப்பார்கள். இந்தியாவில் இருக்கிற நிலக்கரியில் 81% படிவம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதில் தமிழ்நாட்டில் குறிப்பாக மிகச்சரிவாக இருக்கிற பகுதி வந்து மன்னார்குடி. மன்னார்குடியில் அடுத்து கை வைப்பாங்க. இப்போ நெய்வேலி, அதுக்கடுத்து ஜெயங்கொண்டா, இதையும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடுத்து வந்து மன்னார்குடியில் போய் கை வைப்பாங்க. காவிரி படுகை என்பது அவர்களுடைய வேட்டைக்காடாக மாற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய நீண்டகால திட்டம். விவசாயம் தொடர்ச்சியாக இருக்கிற வரைக்கும் மக்கள் வந்து அதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஆக முதல்ல விவசாயத்தை அழிக்கணும். விவசாயத்தை அழிக்கணுன்ற நோக்கத்தோடு தான் வந்து இவங்களுடைய திட்டம் வந்து காவிரியில் வந்து தமிழகத்திற்கு தொடர்ச்சியாக துரோகம் அளிக்கப்பட்டது. வெறும் கர்நாடகா மட்டும் அதற்கு காரணமல்ல,
மத்திய அரசும் தமிழக அரசும் கூட அதற்கு காரணம். இந்த பின்னணியில தான் இவங்க வந்து இந்த விவசாயத்தை அழிச்சிருக்கிறாங்க. மறைமுகமாகவே நீண்ட நெடுங்காலமாக திட்டமிட்டு வேலையை பண்ணுறாங்கன்னு சொல்றீங்க. அதனால் வந்து மக்களுக்கு எப்படி குடிநீர் கொடுப்பாங்க, இன்றைக்கி 1000 அடிக்கு கீழே போயிடுச்சு. இன்றைக்கி அதாவது வளமான மாவட்டம் பழைய தென்னார்காடு மாவட்டமாக இருக்கிற, இன்றைக்கு கடலூர் மாவட்டமாக இருக்கிற அந்த மாவட்டம் காவிரியில் எப்படி வந்து நெல் விளையுதோ அதற்கு ஈடாக மற்ற பொருட்களை எல்லாம் விளைவிக்கக்கூடிய வளமான பூமி தான் அந்த பூமி. அந்த பூமியை வந்து இன்றைக்கி தோண்டி கொத்தி குதறி வச்சுருக்கிறாங்க. அந்த கொத்தி குதறுகிற போக்கு வந்து தொடர்ச்சியாக நடக்குமானால் இன்றைக்கு கொஞ்ச நஞ்சம் இருக்கிற விவசாயமும் அதல பாதாளத்திற்கு நிலத்தடி நீர்மட்டம் போய் முற்றாக அழிந்து போய்விடும். முற்றாக அழிய வேண்டும் என்று தான் அவர்கள் விரும்புகிறார். அப்படி அழியும் போது நீங்கள் அங்கிருந்து வெளியேறுவதற்கு எந்த விதமான பெரிய மறுப்பையும் காட்ட மாட்டீங்க. அப்படி நீங்கள் வெளியேறினீங்கன்னா கீழே இருக்கிற நிலக்கரை எடுத்துக்கலாம். ஆகையினால் அவங்க வந்து அதாவது அந்த நாடு வந்து பெட்ரோலை கொடுத்துட்டு இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் தன்னுடைய குடிமக்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறான். இவங்க தண்ணி கொடுக்கணும்னு இல்லை, தண்ணியை தடுத்து உங்களை காலி பண்ணணும்னு நினைக்கிறான். இதுதான் அந்த அரசுகளுக்கும் இந்த அரசுகளுக்கும் இருக்கிற வித்தியாசம். அதனால் இவங்க வந்து உங்களுடைய தண்ணீர் தாகத்தை தீர்ப்பார்கள்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய தாகத்தை நீங்களே தீர்ப்பதற்கான வழியை நீங்கள் பார்த்துக்கணும். இருக்கிற நிலத்தை காப்பாற்றுவதற்கான செயல் திட்டத்தில் இறங்கவில்லை என்றால் உங்களுக்கு அழிவு நிச்சயம். நிச்சயமாங்க. இப்போது ஒரு பக்கம் ஒரு சிலர் அறிவு ஜீவிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்களெல்லாம் வந்து அப்போஸ் பண்ணுறீங்க, எதிர்க்கிறீங்க, போராட்டம் நடத்துகிறீங்க. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து நியூட்ரினோ இது அந்த ஸ்டெர்லைட்டு ஆலைகள்லேருந்து தான் வந்து இப்போ தொழிற்சாலைக்கு தேவையான அந்த உலோகங்கள் கிடைக்குது. இது மாதிரி நிறைய சொல்லப்படுது. கறி வந்து என்எல்சிலேருந்து தான் கறி கிடைக்குது, நிலக்கறி இதெல்லாம் வந்து நாட்டின் வளர்ச்சிக்கு உற்பத்திக்கு இதெல்லாம் இதுதான் வந்து அடித்தளமாக இருக்குது. இதை நீங்கள் தடுத்துட்டிங்கன்னா நாட்டின் பொருளாதாரம் எப்படி உயரும், நாடு எப்படி வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விகள்லாம் வருது. இதை முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய செய்தி என்னென்னா, ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட்டில் உற்பத்தியான தாமிரத்தில் காப்பரில் எவ்வளோ பகுதி எவ்வளோ எத்தனை சதவீதம் இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டது, மிச்சம் எங்கே போச்சு அப்படின்றத மெட்ராஸ் ஷூஸ்னு அமெரிக்காவில் விளம்பரப்படுத்துகிறான். மெட்ராஸ் ஷூஸ் சென்னையில் தயாரிக்கப்பட்ட ஷூஸ், அது சென்னையில் தயாரிக்கல, ஆர்கட்டில் தயாரித்த ஷூ தான் அது. ஏன் வந்து இங்கே தோல் தொழிற்சாலைகள் வந்து பெருசாக இருக்குது? முற்று முழுக்க நிலத்தை சுற்றுச்சூழலை சீர்கேடு அடைய செய்கிற ஒரு தொழிற்சாலை தான் வந்து தோல் தொழிற்சாலை. முற்று முழுக்க சுற்றுச்சூழலை சீரழிக்கிற ஒரு தொழிற்சாலை தான் ஸ்டெர்லைட் காப்பர் தொழிற்சாலை. இப்படி ஒரு சுற்றுச்சூழலை பாதிக்கிற மற்ற நாடுகளில் அனுமதிக்காத தொழிற்சாலைகளை எல்லாம் இந்தியாவில் வந்து தொடங்கலாம். இந்தியாவில் தொடங்கி இவனுடைய பயன்பாட்டுக்கு அல்ல, அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறான். இப்படி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதனால் கிடைக்கிற லாபத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த மக்களுக்கு நீ நல்லதை பண்ண போகிறேன்னா இந்த நடந்த கட்டத்தை எப்படி சரி செய்ய போகிறேன்? அதுக்கு எந்த விதமான சொல்யூஷனும் இந்த கிடையாது. அப்போது யாரோ சில முதலாளிகள் லாபம் அடைவதற்காக ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை பாதிக்கிற ஒரு தொழிற்சாலையை முட்டால் செய்வேனா? சொந்த மக்கள் மீது அக்கறை உள்ள அரசாங்கம் கண்டிப்பாக இதை செய்யாது. ஸ்டெர்லைட்டில் இந்த உற்பத்தியான செப்பில் பெரும் பகுதி வந்து சீனாவுக்கு தான் போச்சு. அவ்வளோ பெரிய இந்தியாவை விட பரந்த பரப்பளவு கொண்டு அந்த சீனாவில் ஒரு காப்பர் தொழிற்சாலையை வைக்க முடியாதா? ஏன் வைக்கலை? தன்னுடைய நாட்டினுடைய சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். இதுதான் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்குமான வித்தியாசம். மக்களை நேசிக்கிறவர்கள் இது போன்ற சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய தொழிற்சாலையை ஒரு காலம் அனுமதிக்க மாட்டார்கள். ஏன் இப்போது ஒரு பக்கம் தொழிற்சாலை வளர்ச்சிக்காக விரிவாக்கத்துக்காக நிலத்தை கையகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இருக்கிற அரசாங்கம், மறுபக்கம் ஐயோ எங்களுடைய நிலம் பறிபோகுது, எங்களுடைய நாங்கள் காலகாலமாக இருந்து இருப்பிடம் வாழ்விடம் வந்து போகுது, விட்டு போகுது, எங்களை விட்டு விவசாயம்லாம் அழிஞ்சு போகுதுன்னு சொல்லி பரிதவிக்கிற ஒரு மக்கள் ஒரு பக்கம், இந்த சூழ்நிலையில் தீர்வுன்னு நீங்கள் எதை முன்வைக்கிறீங்க? அரசாங்கத்துக்கு உங்களுடைய கோரிக்கை என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். நல்ல கேள்வி. தொழிற்சாலைகளுக்காக நிலம் எடுக்கும்போது அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுப்பது என்பதை மத்திய அரசினுடைய 2013 சட்டத்தின்படி நிறைவேற்றணும். தமிழக அரசு தமிழ்நாடு
தொழிலியல் நோக்கங்களுக்கான நிலம் கையகப்படுத்த சட்டம் 1997 செய்யக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே எடுக்கப்பட்டு பயன்பாடுற்று இருக்கிற நிலங்களை பயன்படுத்தாத வரை புதிய நிலங்களை எடுக்கக்கூடாது. ரெண்டு. மூன்றாவது, உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய ஒப்பந்தத்தை ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் நிலத்தை ஒதுக்கும்போது அவர்களோடு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்காக ஒரு தனி துறையை, இளைஞர் மேம்பாட்டுத் துறையை உருவாக்கி, வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர் மேம்பாட்டுத் துறையில் இதற்கான திட்டங்களை முன்வைத்து அதற்கான திட்டங்களோடு வந்து இந்த தொழிற்சாலை அமைப்பதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும். மூன்று, விமான நிலையத்திற்காக கையகப்படுத்துகிற நிலம், நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திற்காக கையகப்படுத்துகிற நிலம், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்வியானது. உண்மையில் தேவையா அப்படின்னு தேவையில்லை தான், ஆனால் தேவைன்னு அரசு சொல்லுது. சரி, நீங்கள் தேவைன்னு சொல்கிறதையே நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் காலங்காலமாக பயிர் வைத்திருந்த எங்களுக்கு, காலங்காலமாக அந்த நிலத்திலே வேலை செய்து உயிர் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுக்கு என்ன இழப்பீடை அரசு தர முடியும்? இன்றைக்கி நிலம், நேற்று இருந்த நிலம் இன்றைக்கி வந்து அரசு இவர்களுக்கு நிர்ணயிக்கிற தொகை வந்து 10 லட்சம் கொடுக்குறேன், 20 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கப் போகிறோம்னு அறிவிப்பு வந்த உடனே அந்த அரசு எடுக்கப் போகிற அந்த 4500 ஏக்கருக்கு பக்கத்தில் இருக்கிற நிலங்களையெல்லாம் பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள், குறிப்பாக கருணாநிதியின் ஜி ஸ்கொயர் நிறுவனம் உட்பட பல்வேறு நிறுவனங்கள் வந்து நிலங்களை வளைத்து போட்டு வாங்கியிருக்கிறார்கள். அவர்கள்லாம் வந்து இன்றைக்கே விளம்பரப்படுத்தி மனைகளை போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சதுரடி வந்து 1000 ரூபாய் 1500 ரூபாய்ன்னு சொல்லிட்டு. அப்போது அரசாங்கம் கொடுக்குற 25,000 ரூபாய், ஒரு சென்ட்டுக்கு 25,000 ரூபாய் கொடுக்குறதுன்றதும், இன்றைக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த இதை இன்னும் திட்டமே வரல, இப்போவே வந்து அவர்கள் விற்றுக்கிட்டு இருக்கிற விலைக்கும் வந்து மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் தான் இருக்குது. மத்திய அரசினுடைய நிலம் கையகப்படுத்தும் சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், 70% நிலத்தை விவசாயிகளிடம் பேசி வாங்க வேண்டும். அதுவும் என்ன விலையை நிர்ணயிப்பதற்கான வழிமுறைகளை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். சந்தை விலையின் அடிப்படையில் நிலங்களை வாங்க வேண்டும்னு சொல்லிட்டு. சந்தை விலை என்ன என்பது இன்றைக்கே எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிகிறது. அரசினுடைய வழிகாட்டு மதிப்பு, பத்திரப்பதிவு துறையில் அரசினுடைய வழிகாட்டு மதிப்பு என்பது 1000 ரூபாய் இருக்கும். உண்மையில் அதனுடைய சந்தை விலை 10,000 ரூபாயாக இருக்கும். அது வந்து இன்றைக்கி மலைக்கும் மடுவுக்கான வித்தியாசம். இன்றைக்கி வெளிப்படையாகவே வந்து இந்த தொழிற்சாலை இந்த விமான நிலையம் அமைக்கப் போகிற நிலத்திற்கு பக்கத்தில் வந்து அவங்க வித்துட்டுருக்கிற மனையை பார்த்தாலே தெரியும். ஆக இது கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு என்பது போல் வெளிப்படையாக தெரிகிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு சந்தை விலையை அவர்களுக்கு கொடுக்க முடியுமானால் அது வந்து அவர்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும். அப்படி ஒரு நிலைப்பாட்டை தமிழக அரசு எடுக்க வேண்டும். மக்களிடம், விவசாயிகளிடம் பேசி தான் நிலங்களை வாங்க வேண்டும். சந்தை விலை என்னவோ அதை நிர்ணயித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுக்க போகிற நிலம் என்பது நிலத்தை கொடுக்கவே கூடாது என்பது தான் தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தன்னுடைய நோக்கம். ஏன்னா அது விவசாய நிலம், அதையும் மீறி வந்து நாங்கள் வந்து அது இல்லைன்னா வந்து இந்த நாடே இருளில் மூழ்கிவிடும் என்று நீங்கள் சொல்லுவதாக இருந்தால், அந்த நிலம் எடுக்கப்பட்டு தான் ஆக வேண்டும் என்றால் எடுங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் அந்த எடுக்கிற நிலத்திற்கு முதலில் இழப்பீடு கொடுக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் கண்டிப்பாக கொடுக்கணும். குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். ரெண்டாவது, வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். மூன்றாவது, நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் பங்குதாரர்களாக நிலத்தை சேர்ந்தவர்கள் அறிவிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு பங்குகள் வழங்கப்பட வேண்டும். உண்மையிலேயே அதுதான் வந்து மறுகுடியமர்த்தல் திட்டமாக இருக்க முடியும். ஏன்னா 1000 கணக்கான ஆண்டுகளாக அந்த நிலத்திலே பயன்பட்டு வந்தவர்கள், அந்த நிலத்திலே உழைத்து வாழ்ந்து வந்தவர்கள் அந்த நிலத்தை இழக்கும் போது அதிலிருந்து வருகிற நிரந்தர வருமானம் அவருடைய அடுத்த தலைமுறைக்கும் சென்று சேர வேண்டுமானால் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தின் பங்குகளை அந்த நில உரிமையாளர்களுக்கு வழங்க வேண்டும். அதுதான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். அதை நோக்கி விவசாயிகள் போராட வேண்டும், அதை நோக்கி தங்களுடைய கோரிக்கையை வைக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு விவசாயிகள் இயக்கத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. விவசாயிகள் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை நம்ம அந்த என்எல்சி ஆகட்டும், ஹோசூர் ஆகட்டும், அந்த சிப்காட் ஆலை, இதில் இந்த விடயங்களிலெல்லாம் வந்து எப்படி வந்து மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், எந்த மாதிரி ஒரு தீர்வு நடவடிக்கைகளை எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது குறித்து உங்களது கருத்துக்களை முன்வைத்ததற்கு மிகவும் நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் TN Media 24 உடன். TN Media 24 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.